மானை விழி பார்வை திரண்ட கருமேகம் குருதி பொழியும் இடம் சாவடி கனிந்த மொழி பேசி கையில் உதி எடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி. ஜெய் சாராம். சாய் மாதம் சமர்ப்பணம். ஜெய் சாராம். சாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜெய் சாராம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லா வல்ல சாய்நாதனை பிரார்த்திக்கிறேன். ஜெய் சாராம். எப்பவுமே நாம் எல்லா வல்ல சாய்நாதன் அப்பாவுடைய பாதத்தை இறுக்கி பிடிச்சி, நீ மட்டுமே எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லி நாம் அப்பாவுடைய பாதங்களை இறுக்கி பிடிக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். ஜெய் சாராம். திக்கற்றவரின் தெய்வம் சாய் மட்டும்தான். எப்பவுமே நாம் அப்பா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காம, எப்போவுமே உன்னுடைய பாத நிழலில் நான் குடியிருக்கணும்ப்பா, உன்னுடைய நாமஜபத்தை சொல்லிட்டு எப்போவுமே உன்னை மட்டுமே நினச்சிட்ருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நாம் எப்போவுமே அப்பாவுடைய கால்களை இறக்கி பிடிக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை அப்பா செய்வாங்க, செய்வார், அதுதான் நிஜம். ஜெய் சாராம். நாம் அப்பாவை வழிபடும்போது தூய்மையான மனதோட, கள்ளத்தனம் இல்லாத தூய்மையான மனதோட அப்பாவை சாயி அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். ஜெய் சாராம். அப்பாவுக்கு இந்த பூ வச்சு தான் பூஜை பண்ணணும், இந்த உணவுகள் வச்சு தான் வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விதிமுறையும் இல்லை. உண்மையான அன்போட பாபா, சாயி, அப்பா அப்படின்னு சொல்லி நாம் கூப்பிடும்போது அப்பா மனம் இறங்கி நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துருப்பார். நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்துடுவார். நமக்கு பசிச்சிருக்கும்போது நம்ம அப்பா கிட்டே கேட்குறோம்ல, அப்பா எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்பா யாராவது ஒரு ரூபத்தில் நமக்கு உணவு கொண்டு வரார். அது எப்படி கொண்டு வரார்? அதுதான் அப்பா நம்ம கூட இருக்கார், நம்ம கூட பயணம் பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கான நிரூபணம். ஜெய் சாய்ராம். ஒவ்வொரு நாளும் அப்பா சாய்நாதர் எனக்கு இந்த அதிசயத்தை பண்ணணும், எனக்கு ஏதாவது வாழ்க்கையில் மாற்றத்தை தரணும் அப்படின்னு சொல்லி நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கோம்ல. ஜெய் சாய்ராம். நம்மளுடைய நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. நாம் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது மட்டுமே நினைக்கணும். ஜெய் சாய்ராம். இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய வாழ்நாட்கள் எவ்வளோ நாட்கள் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் இருக்கும் நாட்கள் வரைக்கும் எல்லாம் இல்லை சாய்நாதனுடைய புகழை பாடி, சாய் மட்டுமே சாட்சின்னு சொல்லி அவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு, ஜெய் சாய்ராம், எல்லாருக்குமே நல்லது செய்து நல்லது நினைச்சிட்டு நாம் இருக்கணும். ஜெய் சாய்ராம். ஓ, நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே சாய் இருக்கார், சாயுடைய வழிகாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு நம்ம பயணம் பண்ணணும். பல நேரங்களில் பல சாய் சொந்தங்கள் புலம்புறது இதுதான், நான் எப்போவுமே அப்பாவை நம்பியும் எனக்கு எப்போவுமே நல்லது நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி. ஜெய் சாய்ராம். உங்களுடைய நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. எனக்கு அது தான் இது தான் சொல்லி கேட்குறத காட்டிலும் நீ எனக்கு எது செய்யணுமோ அது செய்ப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய பாதத்தில் விழுந்துட்டு அவருடைய சாய்நாமத்தை ஆத்மார்த்தமாக உச்சரிச்சிட்டு நாம் ஒவ்வொரு அடியும் எடுத்து கடந்து போகணும். போகும்போது நாம் எதிர்பார்த்தது ஒரு சின்ன ஒரு குண்டூசி அளவுக்கு தான் நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். ஆனால் அப்பா ஒரு பெரிய அளவு, நம்ம நினைக்காத அளவு ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை அப்பா நம்ம கையில் ஒப்படைப்பார். ஜெய் சாய்ராம். அதுதான் நிஜம். நான் உனக்கு துணையாக இருக்கேன், உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலையுமே நான் இருக்கேன், உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறும், உன்னுடைய அப்பாவுடைய ஆசி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா மடியில் வச்சிருக்கக்கூடிய அழகான திருக்கரத்தை நம்ம தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஜெய் சாய்ராம். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலுமே வந்து அப்பாவுடைய பேரை சொல்லி கடந்து போங்க. ஜெய் சாய்ராம். மலை மாதிரி வர இருந்த கஷ்டம் உங்களுக்கு பனி மாதிரி ஆயிரும் என் சாய் சொந்தங்களை. அதுதான் நிஜம். ஏன்னா உன்னை நான் எப்போவுமே என் மடியில் வச்சு அரவணைச்சிட்ருக்கேன், நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அப்பா நிரூபிப்பார். இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு சாய் சொந்தங்களுக்கும் நிரூபிச்சிட்ருக்கார். ஆத்மார்த்தமாக நீ மட்டுமே சாட்சி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சாய் சொந்தம் அப்பாவுடைய பாதத்தை உறுதியாக பற்றிட்டுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த அதிசயம் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். எப்போதுமே நிதானமாக
எல்லாம் என் சாய் பார்த்துப்பார், எல்லாமே என் சாய் பார்த்துப்பார்னு சொல்லி ஆத்மார்த்தமாக அவருடைய கால்களை பிடிச்சிட்டு நம்ம பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் வர தொடங்கும். ஜெய்சாயராம், கவலையாக இருந்தேன்ப்பா காலையிலெல்லாம், ஆனால் உன்னுடைய நாமம் சொன்ன அப்புறமா எனக்கு இருந்த கவலைகளெல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சாய் சொந்தங்கள் எத்தனையோ பேர் இருக்கும் இல்லையா? ஆத்மார்த்தமாக நீ மட்டும்தான் சாய், நீ மட்டும்தான் என் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம் இல்லை ஜிஷாராம். நாம் எதை தேடுறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், அப்பா பேர் சொல்லி கிடைக்கும். ஜிஷாராம், ஆத்மார்த்தமாக உளமார்ந்த அன்போட அப்பாவை சாயி அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ஜெய்சாராம், கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நம்பிக்கை பொறுமை மட்டுமே சாய், ஆத்மார்த்தமாக நாலு வேளை பூஜை பண்ணுங்க, நாலு வேளை ஆரத்தி அப்பாவுக்கு கொடுங்க. உண்மையான அன்போடு நாம் ஆரத்தி கொடுக்கும்போது அப்பா ஆத்மார்த்தமாக ஏற்றுப்பார். ஜெய்சாராம், உயிருள்ள தெய்வம், உன்னத தெய்வம், கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் ஸ்ரீனிவாசன் அப்பா, ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் நிரூபிப்பார். ஜெய்சாராம், ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். ஜெய்சாராம், சாய்பாதம் சமர்ப்பணம். ஜெய்சாராம். விழி பார்வை திரண்ட கருமேகம் உறுதி பொழியும் இடம் சாவடி, கனிந்த மொழி பேசி கையில் உதியெடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி.